எபேசியருக்கெழுதின நிருபம் 3:14 அந்த 21 வரைக்கும் வாசிக்கும்படி கேட்கிறேன். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவர் நமக்கு தருகிறதான வார்த்தை என்னவென்றால், அதில் 20 சொல்லி இருக்கிறபடி, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். ஆமேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இதை வாக்கு தத்தமாக கர்த்தர் தருகிறார். அந்த வசனத்தை நாம் இந்த நேரத்தில் தியானிக்க போகிறோம். இந்த தமிழ் மொழிபெயர்ப்பில் ஒரு ஒரு வார்த்தை இதில் மிஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஒன்றோ இன்னொரு வார்த்தையும் கூட அதில் விடுபட்டிருக்கிறது. ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் எல்லாம் வாசிக்கும் பொழுதும் அதனுடைய மூல பாஷையில் அந்த வசனம் எப்படி தொடங்குகிறது என்றால், நவ் இப்பொழுதும் இப்பொழுது அப்படின்னு தொடங்குகிறது. நவ் இப்பொழுது நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே நம்ம ஆண்டவர் தருகிற வாக்கு தத்துவம் எப்பொழுது என்று சொன்னால் இப்பொழுது. ஆமேன் சொல்லலாமா? இப்பொழுது அது நமக்குள்ளே கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்றைக்கோ அல்ல, ஆண்டவர் இப்பொழுது ஆண்டவர் கிரியை நடப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நேற்றைய தேவன், அவர் நாளைய தேவன், முக்கியமாய் அவர் இன்றைக்கு நம்முடைய தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆகவே இப்பொழுது இப்பொழுது நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. முதல்ல இப்பொழுது அதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். இப்பொழுது அவர் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இப்பொழுது அவர் கிரியை செய்துட்டு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இப்பொழுது அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமேன். அவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படாத ஒரு நேரம் இல்லவே இல்லை. ஆமேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிரியை செய்கிறார். அடுத்ததுல அந்த வல்லமை என்கிறதான அந்த வார்த்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், கிரியை செய்கிற வல்லமை அப்படின்னு இருக்கிறது. ஆனால் அதை சரியாய் முழுமையாய் சொன்னால், கிரியை செய்கிற அவருடைய வல்லமை, ஹிஸ் பவர், அவருடைய வல்லமை. நமக்கு வல்லமை இருக்குது, நம்ம வல்லமை இல்லை. மாறாக அவருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை என்பது சர்வ வல்லமை. ஆமேன் சொல்லலாமா? அவருடைய வல்லமை சர்வ வல்லமை. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. ஆகவே அவருடைய வல்லமை, இப்பொழுது நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை யாருடைய வல்லமை? அவருடைய, கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்கிறது. ஆமென். ஆண்டவர் இதைத்தானதுல சொல்லுகிறார். அடுத்து அதில் நாம் பார்க்கிறோம் இந்த வார்த்தையை பாருங்க, நமக்குள்ளே கிரியை செய்கிறது. இப்பொழுது அவருடைய வல்லமை யாருக்குள்ள கிரியை செய்கிறது? நமக்குள்ளே. நமக்குள்ளே அவர் சபையாய் அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். நமக்குள்ளேன்னு சொல்லும் பொழுது ஒவ்வொருவருக்குள்ளும் அது கிரியை செய்கிறது, முழு சபைக்குள்ளும் அவருடைய வல்லமை கிரியை செய்கிறது. இட் ஒர்க் வித்இன் அஸ். அது நமக்குள்ளே
கிரியை செய்கிறதான வல்லமையாய் அது காணப்படுகிறது. நம் மூலமாய் நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிற வல்லமையாய் அது இருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது வல்லமை புறப்பட்டது. அப்ப வல்லமை யாருக்குள்ள இருந்தது? கிறிஸ்துவுக்குள்ள இருந்தது. அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்குள்ளும் அவருடைய வல்லமை கிரியை செய்கிறது. ஆமென். அவருடைய வல்லமையினால் நாம் நிரப்ப பெற்றிருக்கிறோம். பவுல் இன்னொரு வார்த்தையில சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அந்த மகிமையான வல்லமையை மண் பாண்டங்களாகிய இந்த சரீரத்துக்குள்ள நாம பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி சொல்லுகிறார். கிறிஸ்துவின் வல்லமை நமக்குள்ள இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அந்த வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்கிறதாய் காணப்படுகிறது. எப்படி கிரியை செய்கிறது என்பதை அவர் விவரிக்கிறார். நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக 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 அது கிரியை செய்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதிகமாக நம்ம நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாக செயல்படுகிறதானே வல்லமையாய் கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளே செயல்படுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும். அதிகமா அதிகமாக இம்மெஷரபிளி மோர் என்று சொல்லி ஆங்கிலத்தில் வருகிறது. எக்ஸீடிங் அபண்டன்ட்லி, அதிகமா பொங்கி வழிகிற வண்ணமாக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்கிறதாய் காணப்படுகிறது. அதுல முக்கியமான திறவுகோல் என்று சொன்னால் என்ன சொல்லலாம்? வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும். அப்போ வேண்டிக் கொள்ள வேண்டும், நினைக்க வேண்டும். ஆஸ்க் அண்ட் இமேஜின், ஆஸ்க் அண்ட் திங்க். வேண்டிக் கொள்ளுதல், நினைத்தல். வேண்டிக் கொள்ளுதலும் நினைத்தலும் நமக்குள்ள இல்லைன்னு சொன்னா இந்த வல்லமை என்ன செய்யாது? கிரியை செய்யாது. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீங்க? ஆமென் சொல்லலாமா? ஆமென். அந்த வேண்டிக் கொள்ளுதல் வேண்டும், கற்பனை இமேஜின் பண்றது வேணும், நினைத்தல் வேண்டும், வேண்டிக் கொள்ள வேண்டும். சில உதாரணங்களை பிற்பாடு பார்ப்போம். பைபிள்ல பெற்றுக்கொண்ட எல்லாரும் வேண்டிக் கொண்டதினாலே அவர்கள் என்ன செய்தாங்க? பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அதனாலதான் பிலிப்பியருக்கு பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார், நினைத்தலை குறித்து அவர் எழுதுகிறார். அதுல வேண்டிக் கொள்ளுங்களும் வருகிறது. பிலிப்பியர்ல நீங்க 4 வாசிக்கும் பொழுது அங்கே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். வேண்டிக் கொள்ளுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்ப வேண்டிக் கொள்ளுதலை குறித்து சொல்லுகிறார், வேண்டிக் கொள்ளுங்கள், உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடத்துல தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு 8 வரும் பொழுது சிந்தித்துக் கொண்டிருங்கள், நினைத்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். எதை? கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள், நினைத்துக் கொண்டிருங்கள். அப்போ வேண்டுதலும் வேண்டிக் கொள்ளுகிறதும் நம்முடைய நினைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய இருதயத்தின் நினைவுகளும் கர்த்தருடைய வல்லமையை நமக்குள்ளே செயல்பட வைக்கிறது. நம்முடைய வேண்டிக் கொள்ளுதல் தவறாயிருக்குமானால் நம்முடைய கற்பனையும் நம்முடைய சிந்தனையும் தவறாயிருக்குமானால் அதுதான் நடைபெறும், கர்த்தருடைய சித்தம் நம்மள நடைபெறாது, நடைபெறாது. தீமத்தேயுவுக்கு பவுல் எழுதும் போது விதமாக எழுதுகிறார். 1 4 அங்கே சொல்லுகிறார், 15 நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே நீ என்ன செய்? சிந்தித்து கொண்டிரு, இவைகளிலே நிலைத்திரு என்று சொல்லுகிறார். அதுல சிந்தித்து கொண்டிரு, நினைத்து கொண்டிரு. உயர்ந்த காரியங்களை, உன்னுடைய அழைப்பை, உன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை, உன்னை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நீ நினைத்து கொண்டே இரு, சிந்தித்துக் கொண்டே இரு. அப்பொழுது கர்த்தர் நீ வேண்டிக் கொள்ளுகிறதற்கு நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே உனக்கு தந்தருள்வார். அல்லேலூயா. இன்றைக்கு வேண்டுதல் கர்த்தருக்கு சித்தமானபடி இல்லை. இன்னொரு பக்கத்துல சிந்தனை, மனதுல நினைத்துக் கொண்டிருக்கிற நினைவுகள்
மனிதனுடைய இயற்கையின்படி பொல்லாதவைகளா இருக்கிறது. கர்த்தரால் அவருடைய வல்லமையை என்ன செய்ய முடியலை, வெளிப்படுத்த முடியலை. எனக்கு அன்பானவர்களே, வேண்டுது நீங்க வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களும் நீங்கள் மனதில் சிந்தித்துக் கொண்டிருக்கிற உங்கள் நினைவுகளும் மிகவும் முக்கியமானவை. நீங்கள் எப்படி வேண்டிக் கொள்ளுகிறீர்களோ அப்படி உங்கள் வாழ்க்கை மாறும். எவைகளை குறித்து நீங்கள் மனதில் சிந்தித்து அசை போட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அப்படி உங்களுடைய வாழ்க்கை மாறும். எத்தனை பேர் அதை உணர்கிறீங்க? ஆமென். இந்த நாளில கர்த்தர் நம்முடைய வேண்டுதலையும் நம்முடைய சிந்தனையையும் ஆண்டவர் மாற்றுவாராக, அவருடைய சித்தத்தின்படியாய் மாற்றுவாராக. அநேகர் வேண்டிக் கொண்டும் பெற்றுக் கொள்ளல. ஏனென்றால் தேவனுடைய சித்தத்தின்படி வேண்டிக் கொள்ளாமல் தங்களுடைய சுய இச்சை, தங்களுடைய சுய விருப்பம், மனதில் எழும்புகிற கற்பனைகள், இவைகளை எல்லாம் நிறைவேற்றும்படி வேண்டிக் கொள்ளுகிறபடியினாலே பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வேலையில ஸ்தோத்திரம், அந்த வேண்டிக் கொள்ளுதலும் நினைத்தலும் மிக மிக முக்கியம். உங்களுடைய வேண்டுதல் நெகட்டிவா இருந்தா கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. உங்களுடைய நினைவு நெகட்டிவா இருந்தா, அசுத்தமானதா இருந்தா, தவறானதாக இருக்குமானால் கர்த்தருடைய வல்லமை உங்களில் செயல்பட முடியாது. கர்த்தர் நீங்க உங்களுக்கு அவர் வைராக்கியம் கொண்டு செயல்பட முடியாதபடி உங்களுடைய வேண்டுதலும் உங்கள் செயல் உங்களுடைய கற்பனையும் உங்களை மட்டுப்படுத்தி போடும். அநேகருக்கு சதா கெட்ட நினைவுகள், எண்ணங்கள், சிந்தனைகள் வருகிறது. அந்த பிலிப்பியர் 4:8 சதா வாசித்து பாருங்கள். ஆண்டவரே, பவுல் எழுதுகிறது போல என்னுடைய நினைவுகள் சிந்தனைகளை உயர்ந்துள்ள கற்புள்ள மேன்மையான புண்ணியமான அப்படிப்பட்ட சிறந்த நினைவுகள் சிந்தனைகளை என்னுடைய மனதிலே தாரும் என்று சொல்லி கர்த்தரிடத்துல இந்த நாளிலே கேட்போமாக. நம்முடைய கர்த்தர் எப்பொழுதும் வேண்டுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற வல்லமையுடையவர். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் 10:10 கர்த்தர் சொல்லும் பொழுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படும் வந்தேன் என்று சொன்னார். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு லைஃப் வரணும், அந்த லைஃப் ஃபுல் நிறைவா இருக்கணும். இன்னொரு மொழிபெயர்ப்புல வரும்போது அபண்டன்ட் லைஃப், பரிபூரண ஜீவன் உங்களுக்கு கொடுக்கும்படி நான் வந்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஒரு 4 உதாரணங்களை பைபிள்ல இருந்து இந்த நாளில உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவது வாசிக்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14:14-15 நாம வாசிப்போம். இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும், நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். இங்க யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம பார்க்கிறோம் இந்த யோசேப்பு அவன் செய்யாத குற்றத்துக்காக சிறைச்சாலையிலே அவன் தள்ளப்பட்டு கிடக்கிறான். சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டு அவன் கிடக்கும் பொழுது அங்கேயும் அந்த பிரதானி சிறைச்சாலைக்காரன் கண்களில் கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணுகிறார். அப்போ ஒரு நாள் இவன் எல்லா கைதிகளையும் விசாரித்து வரும் பொழுது அங்கே விஐபி செல்லுக்கு வர்றான். அது என்ன செல்? அது விஐபி செல். அந்த செல்லில் யார் இருக்கிறா அப்படின்னு சொன்னால், ராஜாவுடைய பார்வனுடைய 2 மெய்க்காப்பாளர்கள் இருக்கிறாங்க. அந்த 2 மெய்க்காப்பாளர், ஒருத்தன் பானபாத்திரக்காரருக்கு தலைவன், இன்னொருத்தன் சுயம்பாகிகளின் தலைவன். பானபாத்திரக்காரர் தலைவன்னா ராஜா குடிக்கிற எல்லா பானத்தையும் பரிசோதித்து கொடுக்கிற மெய்க்காப்பாளன், அந்த அதற்குரிய அந்த ஜூஸ் மற்ற எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கிற அந்த அவங்களுடைய தலைவன் அவன். சுயம்பாகிகளின் தலைவன்னா ராஜா அரண்மனையில் இருக்கிற சமையல்காரர்களுக்கெல்லாம் இவன் தலைவன். இந்த 2 பேரும் முகத்தை தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க அவங்களுடைய விஐபி செல்ல. ஏதோ தப்பா தவறு செஞ்சு அங்கே இவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்குள்ள வந்திருக்கிறாங்க. இவன் விசாரித்துட்டு வரும் பொழுது மற்றவங்களை விட இவங்க ரொம்ப சலாக்கியம் பெற்ற கைதிகள். அப்போ விசாரித்துட்டு வரும்போது இவர்களை பார்க்கிறான். இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கொண்டு துக்கத்தோடு இருக்கிறாங்க. அப்போ என்ன, ஏன் துக்கமாக இருக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அந்த 2 பேரும், முதல்ல பானபாத்திரக்காரன், நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் எனக்கு தெரியலை, பயமாக இருக்குது,
ராஜா என்ன செய்வாரோ அப்படின்னு சொன்ன உடனே இந்த யோசேப்பு கேட்கிறான், அந்த சொப்பனத்தை சொல்லு, நான் அதுக்கு என்ன சொல்றேன் அர்த்தம் சொல்லுகிறேன் அப்படிங்கிறான். அப்போ சொப்பனத்தை சொன்ன பொழுது இந்த யோசேப்பு அதற்குரிய அர்த்தத்தை சொல்றான், இன்னும் மூணு நாளைக்குள்ள ராஜா மறுபடியும் உன்னை உன் தலையை உயர்த்துவார், நீ மறுபடியும் ராஜாவுக்கு நீ பானம் கொடுப்பாய் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். உடனே அவனுக்கு முகத்தில் ஒரு பெரிய தெளிவு சந்தோஷம் வருது. உடனே இந்த அர்த்தத்தை கேட்டுட்டு இருந்த சுயம்பாகிகளின் தலைவன் அவன் நினைக்கிறான், பரவாயில்ல அர்த்தம் நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவன், நானும் ஏன் சொப்பனத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொப்பனத்தை சொல்லுகிறான். அந்த சொப்பனத்தை கேட்ட யோசேப்பு சொல்றான், ஆண்ட ராஜா உன்னை மூன்று நாளில் தூக்கி போட்டுருவார், உன் வாய்ஸ் முடிய போகுது அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை சொல்லுகிறான். சரி, இப்போ இந்த பானபாத்திரக்காரர் தலைவன்கிட்ட இவன் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். இந்த யோசேப்பு, நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை என்ன செய்ய வேண்டும், விடுதலையாக்க வேண்டும். நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும், ஒரு உபகாரம் பண்ணணும். நீ வாழ்வடைந்து நல்லா இருக்கும் பொழுது, நான் சொன்ன சொப்பனத்தின் அர்த்தத்தின்படி நீ நன்றா இருக்கும் பொழுது நீ என்னை நினைத்து இந்த இடத்திலிருந்து நான் விடுதலை ஆகிறதுக்கு எனக்கு நீ உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி இவனுடைய விண்ணப்பத்தை சொல்லுகிறான். கண்பானவர்களே, நிச்சயமா இந்த யோசேப்புக்குள்ள அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது ஓடிட்டு இருக்கிற எண்ணம் எல்லாம் என்னன்னு சொன்னா, நினைவெல்லாம் எப்படியாவது இந்த இடத்துல இருந்து நான் விடுதலை பெறணும், இந்த டஞ்சனுக்குள்ள இந்த இருட்டுக்குள்ளேயே என் வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது, நான் இதிலிருந்து விடுதலை பெறணும் ஆண்டவரே, என்னை எப்போ விடுதலை பண்ணுவீங்க ஆண்டவரே என்று சொல்லி இவன் கர்த்தரிடத்துல வேண்டுகிறான். இவன் மனதில் இதையே நினைத்து கொண்டிருக்கிறான். அப்பந்தான் ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே இந்த இடத்துல இருந்து ஒரு விடுதலை பெற்று ஒரு இட ராஜ அரண்மனைக்கு இந்த மனுஷன் போக போகிறான். இவன் மனசு வச்சா இவன் விடுதலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவனிடத்துல உதவி கேட்கிறான். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது 23 வாசிக்கும் பொழுது அவன் சொன்னபடியே நடந்தது. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை என்ன செய்து விட்டான், மறந்து விட்டான், மறந்துட்டான். பிரியமானவர்களே, மனிதர்கள் மறந்து போவாங்க. என்ன நம்முடைய தேவைகளை சொல்லும் பொழுது அவர்கள் மறந்து போவாங்க. மனிதனுடைய தன்மை, மறக்கிற தன்மை, தனக்கான விஷயத்தை நினைவில் வச்சிருப்பான், ஆனால் அடுத்தவர்களுடைய விஷயம் என்று வரும் பொழுது யாருக்குமே அது இயல்பு, அது சீக்கிரம் என்ன செய்திடும், மறந்துவிடும், மறந்துவிடும். தன்னுடைய காரியத்தில் கருத்தாக இருக்கிறவர்கள் பிறருடைய காரியம் என்று வரும் பொழுது அதை அலட்சியம் பண்ணக்கூடும், மறந்துவிடக்கூடும். இவன் காரியத்தில் அலட்சியம் பண்ணலை அப்படின்னா வேதம் அதை எழுதி வைத்திருக்கும். பிற்பாடும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவன் சொல்லி இருக்க மாட்டான். இவன் அலட்சியப்படுத்தலை, ஆனால் என்ன செய்துட்டான், உண்மையிலேயே மறந்துட்டான், அவன் மறந்து போனான். அப்படி மறந்து போன பொழுது ஆனால் கர்த்தர் மறக்கலை. ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் மறக்கலை. கர்த்தர் ஏற்ற வேலைக்காக என்ன செய்தார், காத்திருந்தார். கரங்களை உயர்த்தி அசைத்தாண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. மனிதர்கள் உங்கள் நலனை குறித்து மறந்து போனார்கள் என்று நினைக்கிறீங்களா? கர்த்தர் சில நேரம் அவருடைய வேலையில் அவர் செய்ய வேணுங்கிறதுக்காகவே மனிதரை மறந்து போகவும் செய்கிறார். ஆமேன். மறக்கடிக்கவும் செஞ்சிடுறார். ஏன்னா அவர் செய்யணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மனுஷன் செய்த காரியமாக இருக்கக்கூடாது, கர்த்தர் செய்த காரியமாக இருக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை இந்த பானபாத்திரக்காரன் விடுதலை பெற்று போன உடனே இதுதான் நடந்துச்சு ராஜா, அவனை விடுதலை செய்யணும்னு சொல்லி இருந்தா அதோட அவன் இது விடுதலை கிடைச்சிருக்கும், முடிஞ்சு போயிருந்திருக்கும். அல்லது கிடைக்காம கூட இருந்திருக்கலாம். ராஜா கேட்டுட்டு அப்படியா, சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் அதை கண்டு காணாம விட்டுருக்க கூடும். ஆனால் கர்த்தர் நினைத்து வைத்திருந்தார். பிரியமானவர்களே, நடந்தது என்ன, அவனுடைய வேண்டுதலையும் அவனுடைய இருதயத்தின் நினைவையும் கர்த்தர் அறிந்து வைத்திருந்தார். அதை கர்த்தர் மறக்கல, அதை நினைவு கூர்ந்தார். பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. பார்வோனுக்கு கர்த்தர் சொப்பனத்தை கொடுத்தார். இப்ப பார்வோன் குழம்பி போய் தவிக்கிறான். இது என்ன, இது என்ன இந்த சொப்பனம், ஒன்னும் புரியலையே அப்படின்னு தவிக்கும் பொழுது
இந்த பார்வோன் ஒரு நாள் இந்த பானபாத்திரக்காரன் மாதிரி சொப்பனம் கண்டு காலையில வேதனையோட உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ இந்த பானபாத்திரக்காரன் இடத்துல கேட்கிறான், ராஜாட்ட, என்ன ராஜா இப்படி ஒரு சொப்பனம், இதுக்கு அர்த்தம் தெரியல. எல்லார்ட்டையும் கேட்டா ஒருத்தருக்கும் தெரியல. அப்ப இந்த பானபாத்திரக்காரன் சொல்லுகிறான், நான் ஒரு சொப்பனம் கண்டேன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது. அந்த சொப்பனத்தை இந்த எபிரேய வாலிபன், எபிரேயன் ஒருத்தன் எனக்கு தெளிவுபடுத்தினான். அவன் சொன்னபடியே நடந்துச்சு. இப்ப அவனை உடனே வரவழைக்கிறாங்க. திடீர்னு வந்து அவனுக்கு எல்லாம் வெளியே கொண்டு வர்றாங்க. யோசேப்பை சவரம் பண்றாங்க, ஹேர் கட் பண்றாங்க, அவனை குளிக்க வைக்கிறாங்க, மேல வாசனை திரவியங்களை பூசுறாங்க, புதிய ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து உடுத்துறாங்க, பாதரட்சைகளை கொண்டு வந்து மாட்டுறாங்க. அப்பா பார்வன் வர சொல்லி இருக்கிறார். உன்னை பார்வனுக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்துறாங்க. பிரியமானவர்களே, பார்வன் சொப்பனத்தை சொல்லுகிறான். இந்த யோசேப்பு அதற்கு விளக்கத்தை கொடுக்கிறான். 41:38 வாசிக்கும் பொழுது அந்த விளக்கத்தை எல்லாம் கேட்ட பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி திண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நினைக்கும் போது இதுதாங்க நடக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய நேரம் வரும் பொழுது இதுதான் நடக்கும். ஆமென். நம்ம அவசரப்பட்டு தவி குதிச்சோம்னு சொன்னா அந்த நேரத்துக்கு முன்னால நம்ம பொத்துன்னு கீழே விழுந்துருவோம். ஆனால் கர்த்தர் நம்மளை தூக்கி நிறுத்தினார்னு சொன்னா இப்படித்தான் கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். அன்பானவர்களே, நாம வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அவனுக்கு, அவன் வேண்டுதல் அவன் நினைவெல்லாம் எப்படியாவது இந்த இருட்டு சிறைக்குள்ள இருந்து என்ன செய்திடணும், வெளியே போயிடணும், வெளியே போயிடணும். அதுக்கு யார் உதவி செய்வா? உதவி செய்வா? ஆண்டவரே, ஒரு உதவி எழுப்ப மாட்டீரா? யார் கண்ணிலையாவது எனக்கு தயவு கிடைக்க செய்ய மாட்டீரா? இதுதான் அவனுடைய நினைவு, அவனுடைய விண்ணப்பம், இதுதான் அவனுடைய விண்ணப்பம். ஆனால் கர்த்தர் அவன் வேண்டி கொண்டதற்கும் நினைத்ததற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்தார். இன்னும் பின்னால் அவன் தன்னுடைய சகோதரரிடத்துல சொல்லுகிறான், நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீங்க, கர்த்தர் அதை எனக்கும் உங்களுக்கும் நம்ம முழு குடும்பத்துக்கும் எகிப்தில் உள்ள அத்தனை பேருக்கும் ஏராளமான பேருக்கு நன்மையாக முடிய பண்ணினார். கரம் உயர்த்தி அசைத்து ஆண்டவரை மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. சத்ருவாகிய பிசாசானவன் உங்களுக்கு எதிராக செய்ய நினைத்த செய்திருக்கிற தீமைய ஆண்டவர், ஆமென், ஏராளம் ஆயிரங்களுக்கு நன்மையாக முடிய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஒரு உதாரணத்திற்கு நேராய் கடந்து செல்வோம். இன்னாகமத்தின் புஸ்தகம் 17:1 தொடங்கி, பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவின் இடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பெயரை எழுதுவாயாக. லேவியினுடைய கோலின் மேல் ஆரோனின் பெயரை எழுத கடவாய். அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே
நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். கவனிங்க, இப்போ யாரு பிரதான ஆசாரியனா இருக்கிறது, அல்லது ஆசாரிய ஊழியம் யாருக்கு? அது ஆரோனுக்கு தானா, லேவி வம்சத்துக்கு தானா, ஏன் மற்றவர்களுக்கு இல்லையா என்கிறதான ஒரு முறுமுறுப்பு மற்ற கோத்திரங்களுக்கெல்லாம் உண்டாகிறது. இப்போ கர்த்தர் சொல்லிதான் மோசே யாரை ஏற்படுத்தினான், ஆரோனை ஏற்படுத்தினான். கர்த்தர் சொன்னபடிதான் லேவி கோத்திரத்தை கர்த்தருடைய ஆசாரிய பணிக்காக பிரித்தெடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ இந்த முறுமுறுப்பு இவர்களுக்குள்ள உண்டாயிற்று. யார் யார் அவங்க மட்டும்தான், அவங்களுக்கு தான் இந்த சுலாக்கியமா என்கிறதான ஒரு கேள்வி எழும்புகிறது, இந்த முறுமுறுப்பு வருகிறது. அப்போ கர்த்தர் மோசேயை பார்த்து குறிப்பிட்ட ஒரு காரியத்தை செய்யும்படி சொல்லுகிறார். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு கோல் வீதம், 12 கோல் கொண்டு வர சொல். ஆரோன் லேவி கோல்ல ஆரோன் என்று அவனுடைய பெயரை எழுது. இப்போ அந்த 12 கோலையும் ஆசரிப்பு கூடாரத்தில் நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டி உடன்படிக்க பெட்டிக்கு முன்னால இதை வைக்க கடவாய் வை. இப்ப நான் யாரை தெரிந்து கொள்ளுகிறேனோ அவனுடைய கோல் என்ன செய்யும், துளிர்க்கும். இதனால் உங்கள் நடுவில் இருக்கிற முறுமுறுப்ப நான் என்ன செய்வேன், ஒழிய பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ கர்த்தர் சொன்னபடி மோசேயும் ஆரோனும் அவங்க செய்கிறாங்க. எல்லாரும் அவரவர் கோலை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து அங்க கொடுக்கிறாங்க. லேவி கோத்திரத்தின் கோல்ல ஆரோன்ற பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அந்தந்த கோத்திரத்துல அந்தந்த கோத்திரத்தில் இருக்கிற தலைவர்களுடைய பெயர் அவைகள்ல எழுதப்பட்டிருந்தது. கொண்டு வந்து உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால வச்சாச்சு. பிரியமானவர்களே, ஆரோன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆமென். ஆரோன் தான், அந்த லேவி கோத்திரம் தான் அதற்காக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டது. ஆனால் இங்க ஒரு டெஸ்ட், ஒரு பரீட்சை வைக்கப்படுகிறது. அந்த தெரிந்து கொள்ளுதலை இங்க வெளிப்படையா நிரூபிக்க வேண்டும். நிரூபிக்கிறது இவங்க நிரூபிக்க முடியாது. யாரை நிரூபிக்கணும், கர்த்தர் தான் நிரூபிக்கணும். கொண்டு போய் உடன்படிக்கை பெட்டி முன்னால வைக்கிற கோல் ஒரு ராத்திரிக்குள்ள அது துளிர்க்கணும், ஒரு ராத்திரியில துளிர்க்கணும். அதுவும் மற்ற கோலெல்லாம் துளிர்க்க கூடாது, கர்த்தர் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் மட்டும்தான் துளிர்க்க வேண்டும். அப்போ கவனிங்க, இந்த ஆரோன் மனதுல என்ன, அந்த இரவெல்லாம் என்ன இருந்திருக்கும், ஒரு விண்ணப்பம், ஒரு ஜெபம். ஆண்டவரே, நீங்க தான் என்ன தெரிந்து கொண்டீங்கிறத எப்படியாவது நீங்க என்ன செய்ய வேண்டும், நிரூபிக்கணும் ஆண்டவரே, நிரூபிக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி இவனுடைய உள்ளத்துல இருந்திருக்கும். என்ன கண்பானவர்களே, அப்போ நடந்தது என்ன, மறுநாள் காலையில வந்து பார்க்கிறாங்க. 8 வசனத்தில் இருந்து வாசிக்கும் பொழுது, மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கண்பானவர்களே, துளிர் மட்டும் விடலைங்க, கர்த்தர் வேண்டுவதற்கு நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற வல்லமையுடைய தேவன் அவனுடைய கோல் துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களும் அதில் வந்திருந்ததான். வாதுமை காய் கூட கிடையாது, வாதுமை பழம் அதில் வந்திருந்தது. நான் என்னுடைய சாட்சியை சொல்லி இந்த ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே சரி ஊழியத்துக்கு வர்றேன்ப்பா, முதல்ல ஒரு வேலை தாங்க, அப்புறம் வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வர்றேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 2-3 மாதம் கழித்து, சரி ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நானா போய் என்னுடைய போதகரிடத்துல என்ன, நான் எனக்கு ஊழியம் கொடுங்கன்னு நான் கேட்க மாட்டேன், நீங்க என் ஊழியக்காரர் இடத்துல பேச வேண்டும் ஆண்டவரே
அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணுறேன். ஏன்னா எப்பொழுதும் அவர் அது வரைக்கும் என்னை பார்க்கும்போதெல்லாம், ஜான் நீங்கள் ஐபிஎஸ் தேர்வு எழுதணும், ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸராக வரணும், இப்படித்தான் என் பாஸ்டர் என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரா அப்படி சொல்லிட்டு இருக்கிறவர்கிட்ட போய், பாஸ்டர் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார், எனக்கு ஒரு ஊழியம் கொடுங்கன்னு எப்படி போய் கேட்க, ஆண்டவரே எனக்கு இங்கே பாஸ்டராக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணுறேன். இப்போது ஒரு தீபாவளி அன்னைக்கு தான் இந்த 1990 இந்த ஹவுசிங் போர்டில் அங்கேருந்து இப்படி கடந்து வருகிறோம். அப்போது முழுவதும் இந்த பெரிய கட்டிடங்கள்லாம் எதுவும் கிடையாது, பிளாட்டுகளாக இருக்குது. வெறும் அந்த 0.25 cent 1 cent பிளாட்டுகளில் மட்டும்தான் கட்டிடம் இருக்குது. என்ன கட்டிடம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, டாய்லெட்ஸ் கட்டி போட்டிருந்தாங்க. அப்போது உள்ளே வரும்பொழுது தான் அந்த ஜெபம் பண்ணும்போது தான் ஆண்டவர் ஒரு நாள் அந்த சொப்பனத்தை கொடுத்தார். அந்த சொப்பனம் என்னன்னு எனக்கு தெரியலை. பாஸ்டரோடு சேர்ந்து இந்த பகுதிக்குள்ளே வரும்பொழுது தான் இந்த பகுதியை பார்க்கும் பொழுது சொப்பனத்தில் கண்டாதே காட்சியாக இருந்தது. அப்போது நான் நினைத்தேன், ஓகே ஆண்டவர் நம்ம வந்து ஊழியம் செய்கிறதுக்காக இந்த பகுதியை ஆண்டவர் தெரிந்து கொடுத்துருக்கிறார். சரி, அப்போது ஐபிஎஸ்க்கு எழுதுங்கன்னு சொல்கிறவர்கிட்ட போய் ஊழியத்துக்கு வர்றேன்னு சொல்கிறதுக்கே முடியாது. அது போக ஆண்டவர் இந்த பகுதியை காட்டுறார், நான் வந்து ஊழியம் செய்கிறேன் பாஸ்டர்ன்னு சொல்லவும் முடியாது. ஆண்டவர் பொறுப்பில் விட்டுட்டேன். ஏறக்குறைய ஒரு அடுத்த வருஷம் அந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்கும், இது நடக்கிறது ஒரு அக்டோபரோ அல்லது நவம்பரோ எனக்கு தெரியல, ஏறக்குறைய ஒரு 9-10 மாதங்களுக்கு மேலாக ஒரு போராட்டம் இடையில் நடக்குது. எனக்கு என் உள்ளத்தில் உறுதியாக தெரியுது, ஆண்டவர் வந்து ஊழியத்தை செய்யணும், சபை கட்டுறது வந்து இந்த அனுப்பானடியில் சபை கட்டணும் அப்படின்னு ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்கிற அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த நிச்சயம் எனக்குள்ளே இருக்குது. ஆனால் அது எனக்கு மேலே கர்த்தர் தந்திருக்கிற எங்கள் பாஸ்டருக்கு என்ன செய்யணும், தெரியணுமா வேண்டாமா, தெரியணும், அவர் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜெபத்தில் வச்சிட்ருக்கிறேன். அந்த 9-10 மாத காலத்தில் குறைந்தது ஒரு 3 ஊழியக்காரர்களையாவது பாஸ்டராக ஏற்பாடு பண்ணி இந்த அனுப்பானடியில் ஊழியம் செய்கிறதுக்காக அனுப்புகிறாங்க. ஒருத்தர்லாம் நாகர்கோவில் பக்கத்தில் இருந்த சபையை அங்கே ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்து ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்குன்னு குடும்பமாக மதுரைக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துட்டார். அவர் பாஸ்டர் அனுப்புகிற ஆளெல்லாம் அனுப்பானடிக்கு கூட்டிகிட்டு வர்ற வேலையை நான் தான் செய்கிறேன், அவர்களுக்கு வீடு தேடுகிற வேலையை நான் தான் செய்கிறேன். இப்படி எல்லாம் நடக்குது, இவங்க தான் அடுத்த பாஸ்டர்னு சொல்லிவிட்டு அப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் என் மனதுக்குள்ளே இருக்குது. ஆண்டவரே நீங்கள் காண்பித்திருக்கிறீங்க, ஆனால் இந்த விஷயத்தை எங்கள் பாஸ்டராக எனக்கு என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு இப்படி ஜோம் பண்ணிட்டுருக்குறேன். இதே மாதிரி தான் எல்லாருக்கும் நடக்கணும்ன்ட்டு இல்லை, ஆண்டவர் என்ன விதமாக நடத்தினார் அதற்காக சொல்லுகிறேன். சரியா, அப்போது இப்படி நான் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். வர்ற ஆளெல்லாம் அங்கேருந்து வந்த உடனே, இங்கே அது வரைக்கும் அவருக்கு வீசிங் ட்ரபுள் கிடையாது, அவருக்கு இங்கே வந்த உடனே என்ன வந்துருச்சு, ஒருத்தருக்கு வீசிங் ட்ரபுள் வந்துருச்சு. அவர் பார்த்தார் மதுரை ஒத்துக்கிடலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நான் நாகர்கோயிலுக்கு போயிடுறேன்னு ஒருத்தர் போயிட்டார். இப்படி ஒவ்வொருத்தரும் வர்றதும் பார்க்குறதும் பிடுங்கிட்டு போகிறதுமா இருக்குது. கடைசியில் அந்த ஆகஸ்ட் மாதத்தில் தான் அந்த மேல் மாடி 52 வாசிக்கு தெருவில் அங்கே இடம் கிடச்சி அந்த ஜூலையில் ஒரு ஷெட்டு போட்டு ஆகஸ்ட் முதல் வாரத்தில் 3 விசேஷ கூட்டம் நடக்குது. அந்த கூட்டம் முடிந்த அந்த வாரத்தில் தான் பாஸ்டராக கூப்பிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அங்கே ஆராதனை நடத்தணும். அது வரைக்கும் அங்கே யார் போய் ஊழியம் செய்ய போகிறா எதுவுமே தெரியாது. என்ன நினைத்தாரோ, இதனால் வர ஆண்டவர் அவர்கிட்ட எப்படி பேசினார்னு என்கிட்ட சொன்னதில்லை. ஆனால் அவர் சொன்னார், முந்தின நாள் சனிக்கிழமை கூப்பிட்டு சொல்லுவார், நாளையிலிருந்து ஜான் நீங்கள் தான் இந்த அனுப்பானடியில் போய் ஆராதனை நாளைக்கு நடத்தணும், தொடர்ந்து அங்கே போய் ஊழியம் செய்ய வேண்டியது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்படுத்தினார். அதிலிருந்து ஆண்டவருடைய வேலையை செய்கிறதுக்கு இந்த சபையை கட்டுற கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எதற்காக இதை சொல்ல வருகிறேன் என்றால், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம், நான் நினச்சி பார்க்குறேன், நான் கேட்டது ஒரு ஊழியம், ஆனால் ஆண்டவர் எனக்கு தந்தது என்னென்னா 2 ஊழியம்னு சொல்லுவேன். ஒன்று மாணவர்கள் மத்தியில் செய்கிற ஊழியத்தையும் கர்த்தர் கொடுத்தார், சபை ஊழியத்தையும் கர்த்தர் கொடுத்தார், வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும்
மிகவும் அதிகமாய் கிரியேட் செய்கிற அவருடைய வல்லமையின்படியே இது நாள் வரைக்கும் கர்த்தர் செய்துட்டு இருக்கிறார். கடந்து செல்லுவான் அன்பானவர்களை, உங்களுக்கு எதிரான முறுமுறுப்புகளை கர்த்தர் ஒளிய பண்ணுவார். ஸ்தோத்திரம். நீதான் குடும்பத்துக்கு மூத்தவனா மூத்தவளா அல்லது அதுதானா இதானா அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துல எல்லாம் சில முறுமுறுப்புகள் உங்களுக்கு எதிராய் இருக்கிறதா கர்த்தர் சொல்றார், ஐ வில் ப்ரூவ், நான் நிரூபிப்பேன், நீதான் நான் தெரிந்து கொண்டவன் தெரிந்து கொண்டவள் என்பதை நான் நிரூபிப்பேன், அந்த முறுமுறுப்புகளை என்ன செய்வேன் ஒளிய பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் கோல் துளிர்க்கும் பூத்து அது வாதுமை பழங்களை கொடுக்கும்படி கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க ஊர்ல உங்க ஜனங்களுக்குள்ள கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு பங்கு கிடைச்சா போதும்னு நினைப்பீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு பங்கல்ல உங்களுக்கு ஆண்டவர் சிறப்பான பங்கை கொடுப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்து செல்லுகிறேன். ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 3:5 தொடங்கி வாசிப்போம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்மது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதுல உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த சம்பவம் நமக்கு புதிதல்ல. சாலமோன் தாவீதுக்கு பின்பு அரியணையில உட்காருகிறான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி கேட்கிறான், உனக்கு என்ன வேணும்? அவன் கேட்கிறான், ஆண்டவரே, நீ உமது அடியானாகிய தாவீதுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றிட்டீங்க, ஆனா நானும் சிறியவனா இருக்கிறேன், எனக்கு அதிக அறிவு இல்லை, ஞானம் இல்லை. நீர் தந்த உமது ஜனமாகிய இவர்களை நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்கிறான். கண்பானவர்களை, அவன் கேட்ட விண்ணப்பம் கர்த்தருக்கு உகந்ததா இருந்தது. ஸ்தோத்திரம். அவன் அந்த தூக்கத்திலேயே அல்லது அந்த சொப்பனத்துல அல்லது அதுக்கு முன்னால உண்டைய சிந்தனை எல்லாம் இந்த ஒரு பயம் உனக்குள்ள இருக்குது. இந்த அப்பா இருந்து நடத்தினதை நான் எப்படி நடத்த முடியும்? இந்த ஜனங்களை எப்படி நியாயம் விசாரிப்பேன்? ஆண்டவரே, இது லேசான விஷயம் இல்லையே, என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இருதயம் சிந்தித்து கொண்டே இருக்கிறது. தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்து கொண்டே இருக்கிறான். அதான் கர்த்தர் தோன்றி கேட்ட உடனே இவன் மனதுல ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிற அந்த விண்ணப்பம் அதை தெரியப்படுத்துகிறான். எனக்கு ஞானம் வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு ஞானம் வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ கேட்டதை உனக்கு என்ன செய்தேன் கொடுத்தேன். நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும், ரெண்டு வேற வேற, ஐஸ்வர்யம் ரிச்சஸ் அண்ட் குளோரி,
இதுல அப்படியே ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் இடையில கமா இல்ல அப்படியே வருது. என்ன ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு கொடுத்தேன். இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளை சாலமோனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர் வேண்டுவதற்கும் நினைக்கிறதற்கும் மிக அதிகமாய் அவனுக்குள்ள கர்த்தர் கிரியை செய்தபடியினாலே அவன் கேட்டதுக்கு மேல அவன் பெற்றுக்கொண்டான். கர்த்தரிடத்துல கேட்கும் போது வி ஷுட் ஆஸ்க் த ரைட் திங். சரியான காரியத்தை கர்த்தர்கிட்ட என்ன செய்யணும், கேட்கணுங்க. சரியான காரியத்தை கர்த்தரிடத்துல கேட்கணும். இன்றைக்கு அநேகர் நம்ம சரியான காரியத்தை கர்த்தரிடத்துல கேட்கல. கர்த்தர் சில நேரம் சரியான காரியத்தை கேட்கலன்னா கூட நம்ம விடாப்பிடியா கேட்கும்போது ஆண்டவர் என்ன செய்திருவார், கொடுத்துருவார். ஆனால் அது நமக்கு பெரிய பிளஸ்ஸிங்காக என்ன செய்யாது, இருக்காது. எனக்கு அன்பானவர்களே, நம்ம ஆண்டவர்கிட்ட முதல்ல ஒரு ஞானத்தை கேட்போம். உங்ககிட்ட நான் கேட்குற விண்ணப்பம் சரியானதை கேட்குற ஞானத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேட்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் சரியானதை கேட்டான். வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தருடைய வல்லமை அவனுக்குள்ள பலன் செய்தது. அவனுக்கு ஆண்டவர் கிரியை செய்தார், செயல்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வேளையில ஆண்டவரிடத்துல சரியானதை நாம கேட்கிறதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். இன்னும் ஒரு உதாரணத்தை கூட பைபிள்ல இருந்ததை சொல்லி வேகமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 5:1-6 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் கெனசரத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருக்கினார்கள். கவனிங்க, இந்த காரியங்களை நான் சொல்லிட்டு கடந்து செல்லுகிறேன். அப்போ இங்க பேதுருனுடைய இயேசு பிரசங்கத்தை கேட்கும் போது இவன் உள்ளத்துல என்ன ஏதோ பேசுறாரு, இந்த ஜனங்கள்லாம் கூடி வந்திருக்கிறாங்களே, ஏதோ எனக்கு இன்னைக்கு பாடு கழியணும், மீன் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் மனதில் அவன் நினைத்திருந்திருப்பான் நிச்சயமா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் என்ன செய், வலைய போடு. நம்ம பார்க்கிறோம் வலை கிழிந்து போகத்தக்கதாக இல்லை, இரண்டு படகுகள் நிரம்பத்தக்கதாக ஆண்டவர் மீன்களை அகப்பட பண்ணினார். ஆமேன், ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களை, நம்முடைய நினைப்புக்கு மேலே கிரியை செய்கிற தேவன். அது மட்டுமா, ஆண்டவர் அந்த இடத்துல மீன் அகப்பட பண்ணது மட்டும் இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், என் பின்ன வா, உன்னை நான் யாராக்குறேன், மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அது இன்னும் அடுத்து அதுக்கு மேலே மத்தேயு 17:24-27 உள்ள வசனங்களில் பேதுருன்றத்தில் தான் வந்து வரி வசூலிக்கிறவங்க கேட்குறாங்க, உங்களுடைய உங்கள் போதகர் வரி செலுத்துகிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவன் எங்க அடுத்த கேள்வி, நீ கட்டிட்டியா அப்படின்னு கேட்ட கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடிட்டான். அந்த இடத்த விட்டு ஓடி போய் இயேசு முன்னால வந்து நிற்கிறான். வந்து நின்னா இயேசு கிறிஸ்து இவன் வாய் திறந்து பேசுறதுக்கு முன்னாலேயே அவன்கிட்ட கேள்வி கேட்கிறார், வரி செலுத்துறது நியாயமா, யார் யாருக்கு வரி செலுத்தணும் இப்படின்லாம் கேட்கிறார். சரி, கேட்டுட்டு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சரி நாம மற்றவங்களுக்கு இடர்லாம் இருக்கக்கூடாது, நீ போய் தூண்டில் போடு, மொதல் அகப்படுற மீன் வாயில் இருக்கிற வெள்ளி பணத்தை எடுத்து உனக்காகவும் எனக்காகவும் நீ என்ன செய், வரி செலுத்து. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அவன் இருதயத்தில் இருக்கிற நினைவை அறிஞ்சு அதுக்கு ஆண்டவருக்கு செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கண்பானவர்களே, சில நேரத்தில் நம்ம மனதில் அந்த நினைக்கிற அந்த நினைவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆமேன்னு சொல்லுவோமா, ஸ்தோத்திரம். அந்த நினைவு பரிசுத்த நினைவு, தூய நினைவு, தேவ நோக்கத்தை நிறைவேற்றுகிற நினைவு நம்முடைய நினைவாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம வாயிலிருந்து அது சொல்ல புறப்படுறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிக்கிறாருங்க. இன்னும் அந்த பேதுருனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிர் தெழுந்து விட்டார். இப்போ யோவான் சுவிசேஷம் 21 நாம வாசிக்கிறோம். அதை 15-17 உள்ள பகுதியில் இவன் இயேசுவின் முகத்தை பார்க்கறதுக்கே வெக்கமா இருக்கிறான் என்று சொல்லலாம் பேதுரு. ஏனென்றால் இயேசுவை 3 மறுதளித்துட்டான். மனம் கசந்து அழுதான் எல்லாம் இருந்தாலும் இன்னும் அவர் முகத்தை ஏறிட்டு பார்க்கறதுக்கே இவனுக்கு வெக்கமா இருக்குது, பயமா இருக்குது இல்லையா. தப்பு செஞ்சிட்டோம்னு சொன்னா நம்ம அவங்க முன்னால போய் நிக்கிறதுக்கே என்ன செய்வோம்,
வெட்கப்படுவோம், பயப்படுவோம் இல்லையா? அவங்க முகத்தை நேருக்கு நேர் கண்ணில் பார்க்கறதுக்கு நமக்கு கூச்சமாக இருக்கும். அவங்க மன்னிச்சிட்டேன்னு சொன்னால் கூட இல்லை அப்படி மனதில் இருக்கும். அப்படித்தான் இவன் உள்ளத்தில் எங்கே இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் பேதுருவை மட்டும் தனிமைப்படுத்தி கத்தர் கேட்கிறார், பேதுருவே இவர்கள் எல்லாரும் பார்க்கல நீ என்னிடத்துல அதிக அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். மூன்று தரம் கேட்கிறார், இவர்கள் எல்லாரும் பார்க்கல நீ என்னிடத்துல அதிகமாக அன்பாக இருக்கிறாயா. அவன் மூன்றாவது முறை அன்பாக இருக்கிற ஆண்டவரே நீர் அதை அறிவீர் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது மற்றவர்கள்ட்ட எல்லாம் சொல்லாத ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் இந்த பேதுருவுக்கு கொடுக்கிறார். நீ என் ஆடுகளை என்ன செய்வாயாக, மெய்ப்பாயாக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த அப்போஸ்தலர்களுக்கு தலைவனாக மறுதலித்த இந்த பேதுருவை, கிறிஸ்துவின் மன்னிப்பை பெற்ற இந்த பேதுருவை கர்த்தர் உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். கண்பானவர்களே ஸ்தோத்திரம். எங்கே கர்த்தர் நம்மை தண்டிப்பார், நான் என்ன செய்வேன் இல்லை அந்த இளையகுமாரன் அப்படிதான் நினைத்து வந்தான் தகப்பனிடத்தில். என்ன உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரனா என்ன என்ன செய்யுங்க, சேர்த்துக்கிடுங்க. உங்ககிட்ட பிள்ளைன்ற சிலாக்கியத்தை பெறுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. ஏன்னா அப்பாவுக்கு உங்களை கீழ்படியாமல் நான் எல்லாத்தையும் கொண்டு போய் ஊதாரியாக செலவிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். அதனால் அந்த தகப்பன் பாருங்கள், அவன் வேண்டி கொண்டதுக்கு மேலே தான் நம்ம அப்பா. ஆமே இருக்கிற இடங்களில் முழங்கால் படிடுவோமா, நம்ம ஜெபம் செய்வோமா. ஆமே.